சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பல வகையான நிலைகள், அந்த நிலைகளை என்ன நாம் இங்கே வாத பொருளாக எடுத்துக்கொண்டோ அல்லது சிந்தனை பொருளாக எடுத்துக்கொண்டோ சிந்திக்க இயலாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்திகை, தீபிகை, ரோச்சனி போன்ற விஷயங்கள், அதையெல்லாமும் கூட இந்த பாடல்களில் பார்க்க முடியும் என்று சைவ சித்தாந்த ரீதியாக இவற்றுக்கு பொருள் சொல்லலாம். இந்த ஏழாம் தந்திரத்தில் சிவபூஜை அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது, ரொம்ப அழகான அத்தியாயம். சிவபூஜைங்கிற அந்த அத்தியாயத்தில் முதல் பாட்டு 1823 பாட்டு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே. முதல் மூணு வரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், இந்த ஊன் உடம்பு ஆலயம், அந்த ஆலயத்துல நடுவுல இருக்கிற கர்ப்பகிரகம் இருக்கே, அந்த கர்ப்பகிரகம் தான் உள்ளம். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், கோவிலும் ஆலயமும் ஒன்றுதானேன்னு சொல்லலாம். பேச்சு வழக்கில் கோவிலும் ஆலயமும் ஒன்று தான். ஆனால் கோவில்லையே அந்த ஆலயம்னு சொல்லக்கூடியதுலேயே எது பிரதானம்னு சொன்னால், நடுவில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் வாசம் செய்கிற கர்ப்பகிரகம் தான் பிரதானம். பிராகாரங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சில கோயில்களில் 7 பிராகாரம் இருக்கும், சிலதில் 3 பிராகாரம் இருக்கும். கிராமத்து கோயிலாக இருந்தால் பிராகாரமே இருக்காது, அந்த வீதியே தான் பிராகாரமாக இருக்கும். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு? நடுவில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்துக்கு. அந்த கர்ப்பகிரகம் என்பது தான் உள்ளம். அதனால தான் உள்ளம் பெருங்கோயில், அதுக்கு பெருங்கோயில்னு பேர். இருக்கிறதுலையே பெருசின சைஸில் இல்லை, அதனுடைய இம்பார்ட்டன்ஸில் அது பெரிய கோயில். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், சுற்றி இருக்கக்கூடிய பிராகாரம், மற்ற இடங்கள், துவஜஸ்தம்பம், இதெல்லாம் இந்த உடம்பு. வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல். ஏன் கோபுரவாசல்? தெய்வம் உள்ளே இருக்கிறதுங்கிறத வெளியில் காட்டக்கூடியது கோபுரவாசல். அந்த தெய்வம் உள்ளே வாசம் செய்வதை, தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லி 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 இங்கேதான் அந்த தெய்வம் இருக்கிறது என்று காட்டக்கூடியது இந்த வாய். அதனால் இது வாய் கோபுரவாசல். சில விஷயங்கள் நம்முடைய தர்மம் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். கொடி முருகப்பெருமான்கிட்ட பார்க்கலாம், இதை ஈஸியா புரியுங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முருகப்பெருமானுக்கு சேவல் கொடி இல்லையா, சூரபத்மன் தான் ரெண்டா பிரிஞ்சா, ஒரு பாதி சேவல் ஒரு பாதி மயில். மயில் எடுத்து தன்னுடைய வாகனமாக்கினார், சேவலை எடுத்து கொடியில் வைத்தார். எதுக்காக? எதுக்கு சேவல்? அந்த சேவலுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? சேவலை கொடியில் வைத்தார். கொடி, ஒரு இடத்துல கொடி கட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த கொடி இண்டிகேட்ஸ் உள்ளுக்குள்ளே ஏதோ விசேஷம் நடக்கிறது, உள்ளுக்குள்ளே ஏதோ சந்தோஷமான விஷயம் நடக்கிறது, மங்களமான விஷயம் நடக்கிறது. அப்போ அந்த கொடி வெளியில் காமிச்சிடும். அந்த காலத்தில் அரண்மனைகள் சுற்றி கொடி கட்டி இருந்தது. ஏதாவது விசேஷம் நடக்கிறதுன்னு சொன்னால், இப்போ கூட அந்த பந்தலெல்லாம் பார்த்தா தெரியுமல்ல, அந்த பந்தல் போட்டிருக்கோம், பந்தலில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸை பார்த்த உடனே, ஆகா இந்த இடத்தில் மங்களமான ஒன்று நடக்கிறது. கோவில்களில் எதற்காக துவஜஸ்தம்பம் வைத்தார்கள், எதற்காக கொடிமரங்கள் வைத்தார்கள்னா, எங்கேயோ தள்ளி வரக்கூடிய வழிப்போக்கர்கள், அந்த காலத்து வாழ்க்கை முறையில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரக்கூடிய வழிப்போக்கர்கள் அப்படி வந்துட்டு இருக்கும்போது, தள்ளி பார்க்கும்போது அந்த துவஜஸ்தம்பம் தெரியும், அந்த கொடி அசையும். கொடியை பார்த்தோன்னா அங்கே கோவில் இருக்குது, அங்கே கோவில் இருந்தால் நிச்சயமாக அதை சுற்றி குடியிருப்புகள் இருக்கும், அங்கே மக்கள் இருப்பார்கள்னு சொல்லி வருவார்கள். இறைவன் வாசம் செய்கிற இடம் என்பதை காட்டக்கூடியது அந்த கொடி. இப்போ சேவலை தூக்கி கொடியில் வச்சாரே, வெறும்ன விஷுவலாக கொடி அங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறது மாத்திரம் இல்லை, சேவல் எப்படி வெளிச்சத்தை பார்த்தவுடன் கூவுகிறதோ, அப்படி இறைவனை பார்த்தவுடன், இறைவனை உள்ளுக்குள்ளே உணர்ந்தவுடன், இறைவன் திருநாமத்தை சொல்ல வேண்டியவை இந்த சேவல்கள் ஒவ்வொன்றும். அதனால தான் வாய் கோபுரவாசல்.
எப்படி அந்த வெளிச்சம், அந்த ஞான வெளிச்சத்தை பார்த்தவுடன் சேவல் கூவத் தொடங்குகிறதோ, அப்படி இறைவன் என்கிற அந்த ஞானத்தை உணர்ந்தவுடன் அந்த திருநாமத்தை நம்முடைய வாய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சேவல்களாக நாம் கூவ வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக இருந்த சூரபத்மன் சேவலாக மாறி அந்த சேவல் முருகனோடு இணைந்து கொண்டது. தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல். தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். தெள்ளத் தெளிந்தார்க்கு எது தெளிவு? இறைவனை உணர்வதுதான் தெளிவு. அந்த தெளிவு வந்தவர்களுக்கு சிவலிங்கத்தை வெளியில் போய் தேட வேண்டாம், இந்த ஜீவனே சிவலிங்கமாக இருக்கும். சரி, அப்படி ஜீவனே சிவலிங்கமாக இருந்தால் கோவிலில் விளக்கேற்றுவீர்களா இல்லையா? எது தெரியுமா விளக்கு? காளா மணி விளக்கு. அஞ்சு விளக்கு இருக்கு, பெரிய விளக்கு. கொஞ்சம் கூட அணையாமல் எப்போதும் வெளிச்சம் தரக்கூடிய ஐந்து பெரிய விளக்குகள். எந்த விளக்கு? சாதாரணமாக கள்ளத்தனம் பண்ற அஞ்சும், இந்த ஜீவன்தான் சிவலிங்கம் என்கிற உணர்வு வந்து அந்த இறைவன் இங்கே கொலு இருக்கும் போது கள்ளத்தனம் செய்யாமல் மணி விளக்குகளாக இருக்கும். கள்ளப்புலன் ஐந்தும், ஐந்து புலன்கள் இல்லைன்னா அது பாட்டு எஸ்கேப் ஆகி ஓயிடும், ஓடிடும். ஏன் கள்ளப்புலன்? நினைத்து பாருங்களேன், எந்த புலனாவது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? பிடிச்சு இழுத்துன்னு வர வேண்டியிருக்கா இல்லையா? அப்பப்போ எஸ்கேப் ஆகி போகிறதா இல்லையா? கள்ளத்தனம் செய்து வேண்டாதவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புலன்கள், இந்த கள்ளப்புலன்கள் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அந்த இறைவனையே நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய மணி விளக்குகளாக மாறிவிடும். கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணி விளக்கே. ஜிதேந்திரியன்னு சொல்லுவார்கள், புலன்களை கட்டுப்படுத்துதல் தான் இறைவனை அடைவதற்கான முதல் படி. மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு மூணு குரங்கு பொம்மையை உட்கார வச்சு அதுக்கு என்ன சொன்னார்ன்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் ஒருத்தருக்கு வருத்தம், யாருக்கு சொன்னார் இத? இந்த பாடத்தை யாருக்கு சொன்னார்? மனிதர்களுக்கு சொன்னாரா, குரங்குக்கு சொன்னாரா? குரங்குக்கு சொல்ல வேண்டிய அவசியம், குரங்கு பொம்மையை கொண்டு வந்து இங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரங்குக்கு சொல்லலை, நமக்கு தான் சொன்னார். என்ன வருத்தம் அவருக்குன்னா, நமக்கு சொல்றச்சே ஒரு மூணு மனுஷ பொம்மையை வச்சு சொல்லியிருக்க கூடாதா? குரங்கு பொம்மையை வச்சு சொல்லியிருக்கணுமா? தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதேன்னு குரங்கு பொம்மையை வச்சு நமக்கு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு மூணு மனுஷ பொம்மை கிடைக்கலையா காந்திக்கு? அப்படின்னா நம்ம என்னன்னு காந்தி நினைச்சிருக்கார். காந்தி நம்ம எல்லாம் குரங்குகள்னு நினைத்தாரா அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் வரலாமா இல்லையா? காந்தி நம்மை குரங்குகள்னு நினைக்கல, நமக்குள்ள இருக்கிற குரங்குகளை நமக்கு அடையாளம் காட்டினார். இங்க ஒரு குரங்கு இருக்கு உள்ள, ஒருத்தர் பாடினாரா இல்லையா, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதுக்கு முன்னாலேயே ஒருத்தர் அதை சொல்லிட்டார், முதல் முதல்ல மனுஷ மனசு ஒரு குரங்குன்னு சொன்னவர் யார் தெரியுமா? சாக்ஷாத் ஆதிசங்கரர். மனம் கபீனர், மனம் ஒரு குரங்கு, அது பாட்டுக்கு குதிக்கும், அது பாட்டுக்கு போகும், அது பாட்டுக்கு இங்கே அங்கே ஆட்டம் போடும். அந்த குரங்கு குதிக்கிறதுக்கு யார் கூட துணையாக இருப்பார்கள்னா இந்த கள்ளப்புலன் ஐந்தும். கள்ளப்புலன் ஐந்தும் குதிக்கும், கூட சேர்ந்து அந்த குரங்கும் குதிக்கும். அதனால தான் என்ன பண்ணினார், இந்த மனசுக்கு சொல்றதுக்காக குரங்கு பொம்மையை வைத்தார். இது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மனித மனம் அது உணர்ந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக குரங்கு பொம்மைகளை வைத்து தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதேன்னு. கண் பார்க்கறதுன்னு நினைக்கிறோம், காது கேட்கறதுன்னு நினைக்கிறோம், இந்த புலன்கள் கேட்கின்றன. ஆனால் இந்த புலன்களை உள்ளுக்குள்ளே இருந்து ஆட்டி வைக்கிறதே மனம், அதுவும் கூட சேர்ந்ததுன்னா ஐந்து புலன்கள் தான் கள்ளத்தனத்தில் மிகுந்த. கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொன்னா கண் மாத்திரம் இல்லை, அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி மனசுக்கிட்டையும் இருக்கு. கண் மாத்திரம் மூடி இருந்தா போறாது, கண் மூடின்னு இருக்கும், ஆனா மனசு சொல்லும் பரவாயில்ல லேசா திறந்து பாரு, கொஞ்சம் திறந்து பாரு, அப்போ ஒன்றும் ஆகாது அப்படின்னு உள்ளேந்து மனசு சொல்லும். இந்த மனம்
தலைப்படும் போது புலன்கள் கள்ளப்புலன்கள் ஆகின்றன. அந்த கள்ளப்புலன்களை கட்டுப்படுத்தினால் மனத்தை கட்டுப்படுத்தி அந்த உள்ளத்தில் இறைவனை கொலுவைத்து புலன்களை கட்டுப்படுத்தினால் கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலீ பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு. இதை சைவ சித்தாந்த வழியில் சொல்லலாம். பூன்னு சொல்லக்கூடியது ஆதார சக்கரங்களின் மலர்கள், நீர்னு சொல்லக்கூடியது சுவாதிஷ்டானம். அதை வைத்து கொண்டும் இதற்கு விளக்கம் சொல்லலாம். சாதாரணமாக பார்த்தோம்னா புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு. இறைவனுக்கு கொண்டு போய் போடுவதற்கு பூவும் நீரும் நம்மிடத்தில் உண்டு. பகவான் கேட்கறது என்ன கேட்கிறார், பூ போட்டால் போகும். பூங்கிறது வெளியிலேருந்து வாங்கி போட வேண்டிய பூ இல்லை. இங்கே ஹிருதய கமலம்னு ஒன்று இருக்கா இல்லையா, அந்த ஹிருதய கமலத்தை அவருக்கு போட்டால் போகும். ஹிருத் புண்டரீகத்தை அவருக்கு கொடுத்தால் போதும். நீர் அங்கே கிருஷ்ணர் சொன்னது தான், பலம் பத்திரம் புஷ்பம் தோயம். தோயம்ங்கிறது வெறுமன ஒரு நீராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுப்பது, டேப் வாட்டரா இல்லை மினரல் வாட்டரா இல்லை ஆரோ பண்ணின வாட்டரா, எந்த வாட்டர்னு சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணில் துளிக்கிற நீரை அவருக்கு கொடுத்தால் போதும், அழுதால் அவரை பெறலாமேன்னு மாணிக்க வச்சுக்கார். நெஞ்சம் நெகிழும் போது கண்ணில் நீர் துளிக்குமே அது அழுகை இல்லை. அழுதால்னு சொன்னால் கூட இந்த கலங்கி போய் சுய பச்சாதாபத்தில் அழுகிற அழுகை இல்லை. நெஞ்சம் நெகிழும் போது கண்ணில் துளிர்க்கக்கூடிய நீர், அந்த நீருண்டு பூவுண்டு. புண்ணியம் செய்வார்க்கு நீருண்டு பூவுண்டு. அதை தேடிட்டு வெளியில் போக வேண்டாம், அது அவரவர்கள்ட்ட இருக்கு. அண்ணல் அது கண்டு அருள் புரியான்னு இருக்கும். இந்த மலரையும் இந்த நீரையும் கொடுத்தால் அதற்காகவே அவர் அனுகிரகம் செய்வார். எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றரே. இந்த உண்மையை புரிஞ்சிக்காம தங்ககிட்ட இருக்கிறத கொடுத்தா போறோங்கிறத புரிஞ்சிக்காம எங்கெங்கேயோ தேடி அவர்கிட்ட போகாமல் நன் அறியாமல் நழுவுகின்றரே. அவர் பக்கத்தில் போக முடியாமல், பகவானுக்கு பக்கத்தில் போக முடியாமல், ஏன் தங்ககிட்ட இருக்கிறதையே எடுத்துன்னு போகலான்னு தெரியாமல் எதையதையோ தேடி அதை எடுத்துன்னு அவர்கிட்ட போக முடியலையேன்னு சொல்லி நழுவி போகிறார்களே. நீரும் பூவும் வெளியில் இல்லை, நம்மிடத்தில் உண்டு. வெள்ளக்கடலுள் விரிசடை நந்திக்கு உள்ள கடல் புக்கு வார் சுமை பூக்கொண்டு கள்ளக்கடல் விட்டு கைதொட மாட்டாதார் அள்ளர் கடலுள் அழுந்துகின்றாரே. 1834. வெள்ளக்கடலுள் விரிசடை நந்திக்கு, வெள்ளக்கடலுள் விரிசடை நந்தி. பெருஷா இருக்கக்கூடிய இந்த அண்ட பகிரண்டத்தின் கடலில், கடல்னா இந்த இடத்துல பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் அர்த்தம் இல்லை, கடல் போல இருக்கக்கூடிய இந்த அண்ட பகிரண்டம் பெரியதாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். வெள்ளக்கடலுள் விரிசடை நந்திக்கு. இதுவும் யோகசாஸ்திர முறைப்படி சொன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் நீர் பெருக்குக்கு நடுவிலே அப்புஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவன் சொல்லலாம். இல்லை யோகத்தை விட்டு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா மிகப்பெரியதாக அண்டத்தில் இருக்கக்கூடிய விரிசடை நந்திக்கு உள்ள கடல் புக்கு வார் சுமை பூக்கொண்டு. அந்த பெரிய இடத்துல இருக்கிறவரை இங்கே கொண்டு வந்து இந்த கடல்ல வச்சா போறோம்னார். பெருமக்களே, இந்த பார்க்கடல் கதை ஒன்று நமக்கெல்லாம் தெரியும். பார்க்கடல் பார்க்கடல், அந்த பார்க்கடலை தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமுமாக கடைந்தார்கள். இந்த கதை ஒன்று நாம் எல்லாரும் கேட்டிருக்கோம். தேவர்கள் எந்த பக்கம் நின்னார்கள், அசுரர்கள் எந்த பக்கம் நின்னார்கள். நடுவில் மந்திர மலையை வைத்து வாசுகி பாம்பை நாணாக்கி வாசுகியினுடைய தலை ஒரு பக்கம் இருந்தது, வாசுகியினுடைய வால் ஒரு பக்கம் இருந்தது. தேவர்கள் எந்த பக்கம், அசுரர்கள் எந்த பக்கம். யார் பாம்பினுடைய வாய்ப்பகுதியில் நின்றார்கள், யார் பாம்பினுடைய வால் பகுதியில் நின்றார்கள். ரொம்ப சாமர்த்தியக்காரர்கள் தேவர்கள்.
தேவர்கள் ரொம்ப சாமர்த்தியக்காரர்கள். எந்த பக்கம் நின்னார்கள் தெரியுமா? வால் பக்கம் நின்னார்கள். ஏன்னா பாம்பு அதை போட்டு அப்படி இழுக்கிறோம், இழுத்துதுன்னா நிச்சயமாக அது விஷத்தை கக்கும். அது விஷத்தை கக்கினா நாம் டைரெக்டாக அந்த எஃபெக்டை வாங்கிக்க வேண்டாம், இந்த அசுரர்கள் அங்கே நிற்கட்டோன்னு அவர்களை நிற்க வச்சுட்டு தாங்கள் வால் பக்கம் நின்றார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா நமக்கு தெரியும். ஆனால் இந்த பார்க்கடல் மந்தனத்தை பற்றி திரும்ப 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 நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றனவே என்ன காரணம்? எங்கே இருக்கு அந்த பார்க்கடல்? எங்கேயோ இல்லை, அந்த பார்க்கடல் இங்கே இருக்கு. ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கா இல்லையா? நான் பண்ணுறது சரியா தப்பா, தர்மமா அதர்மமா? ஒரு பக்கம் அசுரன் பிடிச்சி இழுப்பான், இன்னொரு பக்கம் தேவன் பிடிச்சி இழுப்பான்னு ஒரு போராட்டம் உள்ளே நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? இந்த பார்க்கடலை கடைந்தால், இந்த பார்க்கடலை கடையும் போது அதில் இருக்கிற வக்கரம், அதில் இருக்கிற வேண்டாத விஷயங்கள்லாம் முதல்ல காலகாலமாக வரும். அதை தூக்கி போட்டு விட்டால் அந்த காலகாலம் வெளியில் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? சாக்ஷாத் அமுதம் கிடைக்கும். அந்த அமுதத்தை தேடிக்கொண்டு எங்கேயோ போக வேண்டாம். வெள்ளக்கடலுள் விரிசடை நந்திக்கு உள்ள கடல் புக்கு. இங்கே இருக்கிற இந்த கடலுக்குள்ளே போய் வார் சுமை பூக்கொண்டு, இங்கேயே அந்த மலரும் இருக்கா இல்லையா, அந்த மலரையும் அவருக்கு கொடுத்தால் கள்ளக்கடல் விட்டு கைதொட மாட்டாதார். கள்ளக்கடல், கள்ளக்கடல்ங்கிறது ஒன்று பிறவிக்கடல், இன்னொன்று கள்ளக்கடல் லௌகீக வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களில், தேவையில்லாத விஷயங்களில் ஊறி கிடக்கிறோமே, அந்த கள்ளக்கடல் விட்டு கைதொட மாட்டாதார். அள்ளர் கடலுள் அழுந்துகின்றாரே. இந்த லௌகீக பிடிமானத்தை விட்டுவிட்டு, இந்த உப்புக்கடலை, இந்த உவர்கடலை விட்டுவிட்டு உள்ள கடலில் அவரை கொலுவைத்தால் துன்பக்கடல் நமக்கு இருக்காது. அள்ளர் கடலுள் அழுந்துகின்றாரே. இதே ஏழாம் தந்திரத்தில் மகேஸ்வர பூஜை அப்படின்னு ஒரு அத்தியாயம் பாடினார். இந்த மகேஸ்வர பூஜையில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு நாம் ஏற்கனவே முதல் நாள் பார்த்த பாட்டு தான், ரொம்ப அற்புதமான பாட்டு. படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர் கதாகா, நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை! அது படம் ஆடுகிற கோவில், கோவில் அந்த கோவிலில் சிலாரூபம் இருக்கு, அந்த கோவிலில் சுதை சிற்பம் இருக்குது, அந்த கோவிலில் திரு உருவம் இருக்குது, அது படம் வைத்திருக்கிற கோவில், படம் ஆடுகிற கோவில். ஆனால் இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இறைவனை சுமந்து கொண்டு இந்த ஜீவன்கள் நடக்கின்றனவே, இது நடமாடும் கோவில், இது ஜங்கமம், இது அசைகிறது நடமாடுகிற கோவில். படமாடுகிற கோவிலுக்கு கொடுப்பதை விட நடமாடுகிற கோவிலுக்கு கொடுத்தால் அது இங்கேருந்து அங்கே போய் சேர்ந்துடும், இங்கேருந்து இந்த வழியாக அங்கே போயிடும். மகாஸ்வாமி சொல்வர், இந்த போஸ்ட் ஆஃபீஸில், அந்த காலத்துலலாம் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருந்தது, போஸ்ட் பாக்ஸ்னு ஒன்று, அதில் இத்தனை மணிக்கு தபால் எடுத்து விடுவார்கள் அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வேக வேகமாக ஓடி போய் அந்த லெட்டர் அந்த செவப்பாக நின்றுருக்கோம், அது அங்கங்கே இல்லை சில இடத்துல கட்டி தொங்க விட்டுருப்பார்கள், அதில் கொண்டு போய் போடுற வழக்கம் கொஞ்சம் வருஷம் முன்னால் இருந்தது. மகாஸ்வாமி அதை வச்சுன்னு சொல்வர், இந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டாச்சுன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். நான் நேராக கொண்டு போய் நான் போஸ்ட் பண்ணணும், ஒரு அப்பா சொல்கிறாருன்னு வச்சுப்போம், லெட்டர் எழுதி வச்சுருக்கேன்ப்பா கொண்டு போய் போட்டுடு அப்படின்னா, பையன் அந்த லெட்டர் எடுத்து பார்த்துட்டு அட்ரஸை பார்த்துட்டு, அப்பா இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கார் அப்படின்னு அந்த அட்ரஸையே தேடின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லெட்டர் கோயம்புத்தூருக்கு போகிறதுனா கோயம்புத்தூருக்கு போய் போட வேண்டிய அவசியம் இல்லை, அதை போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டா அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த நடமாடும் கோயிலுக்கு போட்டுட்டா அது படமாடும் கோயிலுக்கு கரெக்டாக அந்த அட்ரஸுக்கு போக வேண்டிய நேரத்தில் போய் சேர்ந்து விடும். நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கு அதாமே. இது கொஞ்சம் சித்தர்களின் மனப்போக்குன்னு சொல்லலாம், ஆனால் நம்முடைய பாரம்பரியம் சொல்லக்கூடிய வேதத்தின் போக்கு தான். வேதம் காட்டக்கூடியது தான். வேதம் என்ன சொல்லித்து? ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு சொல்லும்போது, தன்னோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செய்வது மனுஷ்ய யஜ்ஞம்னு சொல்லித்தான் இல்லையா?
தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு செய்வது பூதயஜம். இந்த பூதயஜமும் மனுஷயஜமும் தான் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில். அதெல்லாம் ஒரு ஸ்திரமா இருக்கக்கூடிய கோயில் ஒரே இடத்துல இருக்கு, ஆனா இது நடந்துட்டே இருக்கு. இந்த நடக்கிற கோயில்களுக்கு கொடுத்தால் ஸ்திரமாக இருக்கிற கோயில்களுக்கு போய் சேர்ந்து விடும். தானே உலகுக்கு தத்துவனாய் நிற்கும், தானே உலகுக்கு தையலுமாய் நிற்கும், தானே உலகுக்கு சம்புவுமாய் நிற்கும், தானே உலகுக்கு தன் சுடர் ஆகுமே. 1978 இதுவும் அந்த ஒற்றை பரம்பொருள் எல்லாமாக இருக்கும். போக போக ஒவ்வொரு தந்திரமாக சொல்லிக்கொண்டே போய் கடைசியில் எங்கே முடிக்கிறாருன்னு சொன்னால், அதனால தான் அந்த படிப்படியான ஏற்றத்தை பார்க்கலாம். எல்லாம் அந்த பரம்பொருள், அனைத்தும் அந்த பரம்பொருள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அதை பலவிதமான சொற்கள்ல சொல்லுகிறார். தானே உலகுக்கு தத்துவனாய் நிற்கும், தத்துவம்னு சொன்ன உண்மை, இந்த உலகத்திற்கு உண்மையாக இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள். தானே உலகுக்கு தையலுமாய் நிற்கும், தையலுமாய் நிற்கும்னா பெண் அப்படின்னு மாத்திரம் இல்லை, பெண் வடிவம், ஆண் வடிவம், இப்படி விதவிதமான வடிவங்களாக தெரிவதும் அந்த பரம்பொருள். நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, தெளிவாக தெரிந்தால் சித்தாந்தம், தெரியாமல் போனால் வேதாந்தம். இப்போ தெரியாத நிலையிலேந்து இறங்குகிறார். எல்லாம் பரம்பொருள், அதனால் இந்த உலகத்திற்கு தத்துவமாக, இந்த உலகத்தின் உண்மையாக, இந்த உலகத்தினுடைய கோர் அது பரம்பொருள். ஆனால் அந்த பரம்பொருள் என்ன பண்ணுறது, வெறும் ஆப்ஸ்ட்ராக்டாக இருந்தால் இந்த சராசரி ஜீவன்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக அந்த பரம்பொருளே ஆண் வடிவத்திலேயும் பெண் வடிவத்திலேயும் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. அப்பர் சுவாமிகள் பாடினார், ரெண்டு யானை வந்தது, ஆண் யானையும் பெண் யானையும் வந்தது, நான் பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலை காட்சியில் காண முடியும்னு நினைச்சேன், இங்க ஆண் யானை பெண் யானையை பார்த்தபோது இப்போது புரிகிறது, இதுதான் பார்வதியும் பரமேஸ்வரன். அந்த பதிகத்தை எடுத்து பார்த்தா அந்த பதிகம் முழுக்க அப்படித்தான் இருக்கும். காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன், கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம். அந்த பதிகத்தில் வரக்கூடிய எல்லா பாட்டிலையும் இந்த மாதிரி வரும், ஆண்மானும் பெண்மானும் வந்தன, கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். ஆண் கிளியும் பெண் கிளியும் பார்த்தேன், கண்டறியாதன கண்டேன், அதுவும் பார்வதி பரமேஸ்வரன் தான். இந்த உலகத்தில் நான் பார்க்கக்கூடிய ஆண் வடிவம் பெண் வடிவம் வேற யாரும் இல்லை, சக்தியும் சிவனுமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தானே உலகுக்கு தையலுமாய் நிற்கும், தானே உலகுக்கு சம்புவாய் நிற்கும். சிவம்னு சொல்றமே அந்த சிவம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு பலவிதமாக சம்புவாக நிற்கும், தானே உலகுக்கு தன் சுடர் ஆகுமே. இந்த உலகிற்கு ஒளி தரக்கூடியவரும் அதே பரம்பொருள் தான், பரம்பொருள் தான் எல்லாமாக இருக்கிறார். இந்த 7 தந்திரத்திலேயே எப்படி ஜீவன் சிவனாக இருக்க வேண்டும், அதற்கு 5 இந்திரியங்கள் அடங்க வேண்டும், 5 இந்திரியம் அடக்கும் அருமை அப்படின்னு ஒரு அத்தியாயம். அதில் ஒரு பாட்டு சொல்றார், அந்த ஓமை பயன்படுத்துவது, ஓமானத்தை பயன்படுத்துவது எப்படியெல்லாம் அந்த மகனீயர்கள் சிந்தித்திருக்கிறார்கள்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். 5 அமைச்சருள் 96 5 மைந்தரும் ஆன கருதுவர், 5 5 சினத்தொடே நின்றிடில், 5 இறை இருத்து ஆற்றகிலோமே. இந்த பாட்டை மறுபடியும் படிக்கிறேன். 5 அமைச்சர், அவர்களுக்கு 96 5 ஆள கருதுவர். இந்த 5 என்ன நினைப்பார்கள், 5 மாத்திரமல்ல 5 மைந்தரும் ஆள கருதுவர், 5 5 சினத்தோடே நின்றிடில், 5 இறை இருத்து ஆற்றகில்லோமே. இது ரொம்ப சுருக்கமா இதனுடைய விளக்கம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு 5 அந்த 5 பேருக்கு 96 பாரஃபெர்னேலியா
கூட இருக்கக்கூடிய ஏவலாளர்கள் 96 பேர். இந்த 5 பேர் யாருன்னா அமைச்சர்கள். தே ஆர் ஒன்லி அந்த லெவலில் அரசர்கள் இல்லை, அரசர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள். இந்த அமைச்சர்களுக்கு ஏவலாளர்கள், அவர்களுக்கு வேலை செய்யறதுக்குன்னு எடுபடி ஒரு 96 பேர். இந்த ஐவரும் என்ன நினைத்தார்கள்னா, ஒரு ஸ்டேஜில் அரசன் ஒருத்தருக்கான், அரசனுக்கு நாம தான் அமைச்சர்னு நினைக்கல, இந்த ஐவரும் அவர்களுடைய மைந்தர்களும் ஆள கருதுவர், நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும்னு நினைத்தார்கள். அரசனை கீழே தள்ளிட்டு தாங்களே ஆட்சி செய்ய வேண்டும்னு நினைத்தார்கள். ஐவரும் மைந்தரும் ஆள கருதுவர், ஐவரும் 5 சினத்தோடே நின்றிடில். அவர்கள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெப்பாசிட்டி, அந்த 5 பேருக்கும் ஆளுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டியை வச்சுண்டா. அந்த கெப்பாசிட்டி வெறுமனே இல்லை, அது சாந்தமாக இல்லை, அது கொஞ்சம் தொழில் படுவது இல்லையா, அதனால் கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் கோபத்தோடு இருக்கக்கூடியது, கொஞ்சம் வெப்பமாக இருக்கக்கூடிய தன்மை. ஐவரும் 5 சினத்தோடே நின்றிடில். ஐவர்க்கு இறை, இறைனா கொஞ்சம் இறை இருத்து, அவர்களுக்கு கொஞ்சம் 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 கொடுத்து எங்களால் மாழலை. அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துனா அப்பப்போ அவர்களுக்கு கையூட்டு கொடுத்து எங்களால் மாழலை. இறை இருத்து ஆற்றகிலோமே, என்ன சொல்கிறார் தெரியுமா, 5 பேர். அந்த 5 பேரும் மியர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், தே ஆர் நாட் கிங்ஸ். இந்த 5 புலன்கள் இருக்கே, 5 அமைச்சர். இந்த 5 அமைச்சர்களுக்கு 96 பேர் ஏவலாளர்கள்னு சொன்னால், இந்த புலன்கள் தோன்றிய பின்னால் புலன்களின் வழியாக தோன்றிய 96 தத்துவங்கள், சைவ சித்தாந்தத்தில் 96 தத்துவங்கள் உண்டு. இப்போ ஆகாசம் தோன்றியது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்கலாம். ஆகாசம் முதலில் தோன்றியது, ஆகாசத்தோடு நாதம் தோன்றியது, நாதம் தோன்றிய போது அதை கேட்கிற புலன் தோன்றியது, அதனால் ஒலி தோன்றியது. அப்போ வரிசையாக அந்த தத்துவங்கள் வரதா இல்லையா, அந்த கணக்கு போட்டு பார்த்தோம்னா சித்தாந்தத்தில் 96 தத்துவங்கள் உண்டு. இப்போ அந்த 96 தத்துவங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே போக வேண்டாம், அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கலாம். 5 புலன்கள், இந்த 5 புலன்களுக்கு கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய வேலைக்காரர்கள் 96 பேர். இந்த 5 புலன்களும் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ், உள்ளே இருக்கிற அந்த ஜீவன் என்கிற ஆன்மாவின் ரெப்ரசன்டேட்டிவ். ஜீவன் சரியாக ஆட்சி நடத்தினால் அங்கே சிவம் தோன்றும், சிவவனம் பூக்கும். ஆனால் இந்த 5 பேரும் மியர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவர்களை அமைச்சர்களாக அந்த அரசன் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த அமைச்சர்கள் என்ன பண்ணினார்கள் தெரியுமா, இவர்களும் இவர்களுடைய மைந்தர்களும் இந்த புலன் வழி வரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கே, பார்த்ததுனால எனக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு மயக்கம், கேட்டதுனால கிடைக்கக்கூடிய மயக்கம், இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் அந்த 5 பேருடைய மைந்தர்கள். இந்த 5 பேரும் 5 பேருடைய மைந்தர்களும் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கருதினார்கள். அப்படி அவர்கள் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்த உடனே 5 பேருக்கும் சினம் என்ன, கண், அதனுடைய பார்வை ராஜசம் இருந்தால் தான் பார்க்க முடியும். அந்த ராஜசம் கொஞ்சம் வெப்பமானது, அதற்குன்னு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி. நீங்கள் எந்த செயலை செய்ய வேண்டும்னு சொன்னாலும் அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கணும், அந்த எனர்ஜி கொஞ்சம் வெப்பமாகத்தான் இருக்கும், அதைத்தான் சினம்னு சொன்னார். இந்த 5 பேரும் சினத்தோடே ஒருமுகப்பட்டால், அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சினத்தோடு ஒருமுகப்பட்டால், இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையூட்டு கொடுத்து மாடலைன்னா என்ன அர்த்தம், நம்முடைய எனர்ஜி பூரா, இந்த ஜீவனுடைய சக்தி பூரா எங்கே போகிறது. இந்த ஜீவசக்தி இப்படி பார்க்கலாம், ஜீவசக்தி இருக்குது, இந்த ஜீவசக்தி எதற்கு பயன்பட வேண்டும், இறைவனை பார்ப்பதற்கு, இறைவனை உணர்வதற்கு பயன்பட வேண்டும். ஆனால் நம்ம சக்தி அதுக்கு யூஸ் ஆகாமல் இந்த கண் எதையோ பார்த்துது அதுக்கு கொஞ்சம் போயிடுது, இந்த காது எதையோ பார்த்துது அதுக்கு கேட்டுது அதுக்கு போயிடுது, இது எதையோ தொட்டுது அதுக்கு போயிடுது, அதுக்கப்புறம் நான் எதையோ சுவைத்தது அந்த சுவையிலேயே போயிடுது, 2 மணி நேரம் இன்னைக்கு சாப்பிட்டமே ஒரு ஸ்வீட் அது எவ்வளோ பிரமாதமாக இருந்தது அப்படின்னு அந்த சிந்தனையிலேயே போயிடுதுன்னா, அப்போ எதற்கோ பயன்பட வேண்டிய ஆற்றல் வேறு எதற்கோ அப்பப்போ அப்பப்போ கையூட்டு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் 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 கொடுத்து வேஸ்ட் ஆகி போச்சு. எங்களால் இதுக்கு கையூட்டு கொடுத்து மாளல்ல, கண்வழி போகிற வாழ்க்கை, அந்த கண் எதையோ பார்க்கும், பளபளான் இருக்கும்,
அந்த பளபளான்னு இருக்கிறதையே பார்த்து அதுலேயே மயங்கி போய் என்னுடைய எனர்ஜி அதில் வேஸ்ட்டாக போச்சு, அங்கே கொஞ்சம் கையூடு போச்சு. நீங்கள் வச்சிருக்கிற சொத்து, அந்த எனர்ஜி தான் நம்ம சொத்துன்னு வச்சுப்போம். அந்த சொத்து எங்கே வேஸ்ட்டாக போச்சு? வேண்டாத இடங்களில் அங்கங்கே லஞ்சம் கொடுத்து அது வேஸ்ட்டாக போச்சு. எதற்கு லஞ்சம் கொடுக்கிறோம்? இந்த புலன்களுக்கு, இந்திரியங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அப்படியே சொத்தெல்லாம் போச்சு. ஆனால் அந்த சொத்தை வைத்து கொண்டு இறைவனை பார்த்திருக்க வேண்டும். இறைவனை பார்க்காமல், இறைவனை உணராமல், வேண்டாமல் செலவழிந்து போச்சு. இந்த ஐவர்க்கு இறை இருத்து அற்றகிலோமே. வாழ்க்கை முழுக்க இந்த இந்திரியங்களுக்கு பின்னாலேயே போனா, இந்த இந்திரியங்களுக்கே நாங்கள் செலவு செய்து செலவு செய்து கடைசியில் என்ன மிச்சம்னு பார்த்தா ஒன்றுமே மிச்சம் இல்லை. இந்த இந்திரியங்களுக்கு கொடுத்து கொடுத்து எங்களுக்கு மாடவில்லைன்னு அந்த இந்திரியங்களை அடக்குவதன் பெருமையை பேசுகிறார்.